ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இலவச விவசாய மின்னிணைப்பு பெறுவதற்கான கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டுடைய 350 நம்பர் ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி ஸ்கீம், அதாவது சிறப்பு முன்னுரிமை திட்டம், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஸ்கீமை பற்றின புரிதல் வந்து பொதுமக்களிடம் பரவலாக இல்லை. அது ஒரு முத காரணம். ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஏஐக்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நான் விருப்பப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம். ஃபஸ்ட் நான் அந்த ஸ்கீம் பற்றி தெரிய வரும்போது நான் அதை பற்றி நெட்டில் தெரிஞ்சப்போ இந்த தகவலுமே வந்து இல்லை. நானே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கி கோத்ரூ பண்ணி ஆல்மோஸ்ட் டேக் தி ஒரு 3 வாரம் ஆச்சு இந்த தகவலெல்லாம் திரட்டி அதை வந்து ஒரு கன்சைஸாக வந்து கொடுக்குறதுக்கு இது பண்ணுறதுக்கு. அதனால் வந்து டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குன்னு நினைக்கிறேன், பட் இதை நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி சின்ன சின்ன வீடியோ போக்குறது பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, தேங்க்யூ. இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல வந்து இந்த ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது தமிழக அரசுடைய ஒரு முன்னோடி திட்டங்களில் ஒன்று. இந்த திட்டத்தின் கீழே வந்து வருஷத்துக்கு வந்து 350 பயனாளிகளுக்கு இலவச விவசாய மின்னிணைப்பு வழங்குறதில் வந்து சிறப்பு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு மின்னிணைப்பு வழங்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஸ்கீமில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதாவது பயனாளிகள் யார் யார், அவங்களுக்கு என்ன தகுதிகள், அவர்கள் எவ்வாறு விண்ணப்பிக்க வேணும், அப்படி விண்ணப்பிக்கணும்னா அதற்கான விண்ணப்பம் எங்கு கிடைக்கும், அதை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேணும், மேலும் அதில் என்னென்ன ஆவணங்கள் யாரிடமிருந்து பெற்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவ்வாறு விண்ணப்பம் செஞ்ச பிறகு நம்மளுக்கு மின்னிணைப்பு கிடைக்க எவ்வளோ காலம் ஆகும், அதற்கான அனுமதி வரப்பட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய வேணும் போன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்கீமில் ஒரு 8 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ப்ரையாரிட்டி, ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க யார் யார்னா, விதவைகள், மலைவாழ் மக்கள், கலப்பு திருமணம் புரிந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், எல்லை பாதுகாப்பு பிரிவினர், அதாவது பாராமிலிட்ரி பீப்புள், முன்னாள் எல்லை பாதுகாப்பு பிரிவினர் எக்ஸ் பாராமிலிட்ரி, இராணுவத்தினர், முன்னாள் இராணுவத்தினர், இந்த 8 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு அக்ரி சர்வீஸ் பெறுறதில் ஒரு ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. இதையே இந்த பயனாளிகளையே 2 விதமாக பிரிக்கலாம். அதில் நான் முதல்ல சொல்லியிருக்க 6 பயனாளிகள் வந்து நேரடியாக விண்ணப்பம் செய்யலாம். ஆனால் சர்வீஸ் சோல்ஜரும் எக்ஸ் சர்வீஸ் மீனும் டைரெக்டாக விண்ணப்பம் கொடுக்க முடியாது. அவங்க பணிபுரியும் அலுவலகம் மூலமாக தான் விண்ணப்பம் கொடுக்க முடியும். அது எப்படி கொடுக்கறது என்னங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஸ்கீமில் விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு தேவையான முக்கியமான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த மேற்குறிப்பிட்ட பயனாளிகள் பெயரில் வந்து ஏற்கனவே ஏதாவது இலவச விவசாய மின்னிணைப்பு இருந்தால் அவங்க இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்ய முடியவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்கிறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும்னா, நார்மல் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு விவசாய மின்னிணைப்புக்கு பதிவு பண்ணி அதற்கான பதிவு அட்ரி பெற்றிருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவ்வாறு நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் கார்டு பெற்றதுக்கப்புறம் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நார்மல் ஸ்கீமில் பதிவு பண்ணிட்டு இம்மிடியட்டாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 350 ஸ்கீம்ஸில் வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. அப்படி அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா 1 இயருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நார்மல் ஸ்கீமில் பதிவு பண்ணி 1 இயர்க்கு ஆனதுக்கப்புறம் மேற்கண்ட பயனாளிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கான முன் தகுதிகள் என்னங்கிறத பார்த்துட்டோம். இதற்கான அப்ளிகேஷனை நான் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இதில் குறிப்பிட்ட
முதல் 6 பிரிவினராக இருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நேரடியாக விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ விதவைகள், மலைவாழ் மக்கள், கலப்பு திருமணம் புரிந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், எல்லை பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் முன்னாள் எல்லை பாதுகாப்பு பிரிவினராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான முன் தொகுதிகள் வந்து மீட் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஏரியாவுக்கு உட்பட்ட செயற்பொறியாளர் விநியோகம் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்திட்ட டைரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷனை கொடுக்கலாம். அதாவது உங்கள் ஏரியா ஈட்டை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனும் சர்வீஸ் சோல்ஜர்ஸும் வந்து யார்கிட்ட வந்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அவங்க பணிபுரிகிற அலுவலகம் மூலமாக தான் வந்து அவங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுமே வந்து என்ன செய்யணும்னா அவங்க இராணுவத்தில் பணிபுரிவதற்கான ஆவணம் மற்றும் பணிபுரிந்ததற்கான ஆவணம் அதற்கோ டாக்குமெண்ட்ஸை வந்து உங்கள் கேப்டன் ஆர் கமாண்டிங் ஆஃபீஸருடைய பணியினுடன் அதாவது சர்வீஸ் நம்பரோட அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து இணை இயக்குனர் முன்னாள் படை வீர நல இயக்கம் சென்னையில் இருக்காது அதாவது டைரக்டரேட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அவங்கள்ட்ட நீங்கள் சப்மிட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனை வந்து இன்டர்ன் வந்து எங்களுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்க சூப்பரண்டிங் இன்ஜினியர் ஆர்ஏஐடி அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். அங்கே தான் வந்து உங்கள் அப்ளிகேஷனோட ஸ்க்ரூட்னி பண்ணி அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன செய்ய பண்ணணும்னா ஈச் கேட்டகரி ஆஃப் பெனிஃபிஷரிஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அதை யாரிடமிருந்து வாங்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இன்கேஸ் ஆஃப் விடோ கேட்டகரி அதாவது விதவைகள் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் கணவர் வந்து இறந்ததற்கான அத்தாட்சியாக இறப்பு சான்றிதழ் மற்றும் விதவை என்றும் மறுமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அவர்களிடமிருந்து அதாவது தாசில்தார்டிருந்து சர்டிஃபிகேட் வாங்கி அதை வந்து அட்டாச் பண்ணணும். அதோட சேர்த்து வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் உங்கள் பயிரிடற நிலத்திலிருந்து வர்ற வருமானத்தில் தான் வந்து வாழ்க்கை நடத்தினீர்கள் என்றும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர் அதாவது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டும் உங்கள் தாசில்தார்டிருந்து வாங்கி அந்த உண்மை சான்றிதழை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து உங்கள் அப்ளிகேஷனுடைய அட்டாச் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இன்கேஸ் ஆஃப் நீங்கள் இந்த ஏதாவது சர்டிஃபிகேட்டோடைய ஜெராக்ஸ் காப்பி உங்கள் அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இஇட்டை வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அவங்கள்ட்ட வந்து அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த அட்டஸ்டேஷன் வாங்கின காப்பியை தான் வந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனோடைய அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து மலைவாழ் மக்கள் அதாவது ஷெட்யூல் ட்ரைப்ஸாக இருந்தீங்கன்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் உங்கள் அப்ளிகேஷனுடைய சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜாதி சான்றிதழ் அதாவது கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா சம்மந்தப்பட்ட கோட்டாட்சியர் அதாவது ஆர்டிஓட்டிலிருந்து வாங்கி அந்த சான்றிதழை தான் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனுடைய இணைக்க வேண்டும். மேலும் நீங்கள் பயிரிடற நிலத்திலிருந்து வர வருவாயில் தான் வந்து வாழ்க்கை நடத்துகிறீர்கள் என்றும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர் அதாவது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் என்றும் பயனாளி வந்து மலைவாழ் மக்கள் பிரிவை சேர்ந்தவர் எனவும் வருவார் கோட்டாட்சியர் வாங்கிய சான்றிதழின் உண்மை சேன்மையை உறுதி செய்யப்படுகிறது அதாவது ஆர்டிஓ கொடுத்த சர்டிஃபிகேட் வந்து உடைய ஒரிஜினாலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணி உங்கள் தாசில்தார் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பார் அந்த சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் வந்து நீங்கள் மின் இணைப்பு கேட்குற கிணறு வந்து பழங்குடியினர் நிறுவப்பட்டது அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து தாசில்தார்டிருந்து வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸுடைய ஜெராக்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் அந்த எல்லாமே நீங்கள் வந்து இஇட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அவங்கள்ட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த அட்டஸ்டேஷன் காப்பியை தான் வந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனுடைய அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இன்டர் காஸ்ட் மேரிட் பீப்புளில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் உங்கள் அப்ளிகேஷனுடைய அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். நீங்கள் வந்து கலப்பு திருமணம் செய்து கொண்டதற்கான பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ் அதாவது இன்டர் காஸ்ட் மேரிட் சர்டிஃபிகேட் இஸ்யூடு பை த ரெஜிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனோட வைக்கணும். மேலும் உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதி சான்றிதழ் வந்து வட்டாட்சியர் வட்டாட்சியர்கிட்டருந்து வாங்கி அந்த ஜாதி சான்றிதழை கொடுக்கணும். இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டோட சேர்த்து நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து தாசில்தார்டிருந்து வாங்கி அதாவது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் தாசில்தார்டிருந்து வாங்கி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து உங்கள் அப்ளிகேஷனோட வைக்கணும். மேற்குறிப்பிட்ட எந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஜெராக்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் இஇட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அவங்கள்ட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த அட்டஸ்டேஷன் காப்பியை தான் உங்கள் அப்ளிகேஷனோடைய வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளாக இருந்தீங்கன்னா அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளாக இருந்தீங்கன்னா 1974 ஒரு ஜியோ வந்திருக்கு. அந்த ஜியோவில் உங்கள் டிசபிலிட்டி பர்சன்டேஜ் வந்து 66% மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியும்.
இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் தமிழ்நாடு அரசு மாவட்ட ஊனமுற்றோர் மறுவாழ்வு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட சான்று தான் இது பண்ணணும். அதாவது வந்து நீங்கள் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார் கொடுத்ததாக இருந்தோம்னா, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் டிசபிலிட்டி வெல்ஃபேர் ஆஃபீஸ்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்படி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணுறீங்கன்னா, அதை வந்து நீங்கள் ஈட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அவங்ககிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி, அந்த அட்டஸ்டேஷன் வாங்கின காப்பியை தான் நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான கிளாஸ் என்னென்னா, உங்களோட டிசபிலிட்டி பர்சன்டேஜ் வந்து 66% மினிமம் 66% இருக்கணும், இல்லை அது அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்கீம், அதாவது ஜிஓடிஎன் வந்து 350 ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எல்லை பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் முன்னாள் எல்லை பாதுகாப்பு பிரிவினர், அதாவது பேராமிலிட்டரி அண்ட் எக்ஸ் பேராமிலிட்டரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய நீங்கள் வந்து பணிபுரிந்ததற்கான ஆவணம் மற்றும் புரிந்ததற்கான ஆவணம், நீங்கள் எல்லை பாதுகாப்பு பிரிவினராகவோ அல்லது முன்னாள் எல்லை பாதுகாப்பு பிரிவினராக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து பணி புரிவதற்கான ஆவணம் மற்றும் பணி புரிந்ததற்கான ஆவணங்களை, அதாவது உங்கள் சர்வீஸ் டாக்குமெண்ட்ஸை வித் ஃபோட்டோவோடு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் கேப்டன் ஆர் கமாண்டிங் ஆஃபீஸருடைய சர்வீஸ் நம்பரோட அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஈட்டை சப்மிட் பண்ணணும். நீங்கள் அப்படி சப்மிட் பண்ணும்போது இதோட ஜெராக்ஸ் ஏதாவது சப்மிட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, அது நீங்கள் வந்து ஈட்டை வந்து அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த டாக்குமெண்ட் தான் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனோட சப்மிட் பண்ணணும். சர்விங் சோல்ஜர் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன், நான் இதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளும் வந்து டைரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டான்ஜெட்கோட்டை வந்து டைரெக்டாக அப்ளிகேஷன் கொடுக்க முடியாது. நீங்கள் உங்கள் சர்வீஸ் டாக்குமெண்ட்ஸ், அதாவது பணி புரிந்ததற்கான ஆவணம் மற்றும் பணி புரிந்தமைக்கான ஆவணம் ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் கமாண்டிங் ஆஃபீஸர் ஆர் கேப்டன்ட்டு அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம டைரக்டரேட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேர் சென்னையில் இருக்குது அவங்கள்ட்ட கொடுக்கணும். அவங்க இன்டர்ன் அப்ளிகேஷனை வந்து என்ன செய்வாங்கன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இல்லை இருக்க எஸ்சிஆர்இடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த வருமான சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கிராம நிர்வாக அதிகாரிட்டையோ இல்லை டெபுட்டி தாசில்தார்ட்டோ இருந்தால் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஒன்லி தாசில்தார் கொடுத்துருக்க சான்று மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதா இருந்தாலும், அதோடய ஜெராக்ஸ் சப்மிட் பண்ணுறதா இருந்தாலும், அதை வந்து நீங்கள் வந்து ஈட்டை அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த அட்டஸ்டேஷன் வாங்கின ஒரிஜினாலிட்டியை ஒரிஜினல் காப்பியை வந்து ஈட்டை காமிச்சு அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த காப்பியை தான் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும், அது எப்படி ஃபில்லப் பண்ணுறது, அது யார்கிட்டருந்து வாங்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் அந்த அப்ளிகேஷனோட ஃபார்மோட ஃபார்மெட்டு. இதை வந்து அனெக்சர் 1 அப்படிம்பாங்க, இணைப்பு 1. இந்த இதோடைய காப்பி வந்து நான் உங்களுக்கு லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான், அதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதில் ஒரு 9 பாயிண்ட் இருக்குது, இந்த 9 பாயிண்ட்டையும் வந்து எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனோடைய வந்து சப்மிட் பண்ணணும். நான் இதை இப்போது ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன், என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து, இதில் இருக்க இந்த விண்ணப்பத்தில் இருக்க எல்லா தகவலும் வந்து நீங்கள் வந்து முழுமையாக கொடுக்கணும். அப்படி நீங்கள் வந்து முழுமையாக பூர்த்தி செய்யாமல் கொடுத்தீங்கன்னா, அதில் கீழே போட்டிருக்க பாருங்கள், முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் எவ்வித முன்னறிவிப்புமின்றி நிராகரிக்கப்படும். அதனால் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுல எது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இ ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் எயிட்டையோ கேளுங்கள், டெஃபினட்டாக தே வில் கைடியோ அவங்களுக்கு எப்படி ஃபில்லப் பண்ணுறது என்னங்கிறது காமிப்பாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லைன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லை, நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத வந்து எழுதிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அப்ளிகேஷன் வந்து தமிழில் தான் ஃபில்லப் பண்ணணும், தமிழில் ஃபில்லப் பண்ணி தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா, ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த அனெக்சர் 2, இந்த அனெக்சர் 2ங்கிறது வந்து உங்கள் ஈட்டை நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த அனெக்சர் 2வை வந்து ஃபில் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து வித் ரெக்கமெண்டேஷன் வந்து அவங்க வந்து மேற்பார்வை பொறியாளர், அதாவது எஸ்சி டான்ஜெட்கோக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க உங்கள் அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்னி பண்ணி இன்டர்ன் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்க எஸ்சிஆர்இஐடியில் தான் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் ஆகும், அங்கே தான் வந்து உங்களுக்கு சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க.
கம்ப்ளீட் செட் ஆஃப் அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த திட்டத்தின் கீழே வந்து மின்னிணைப்பு வாங்கும் போது உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேரில் வந்து எந்த சர்வீஸ் கனெக்ஷனும் இல்லை அப்படிங்கிறது இருக்கணும். அது இருந்தால் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பதிவு பண்ணி 1 இயர் கம்ப்ளீட்டாக இருக்கணும். நார்மல் ஸ்கீமில் அப்ளிகேஷன் பதிவு பண்ணி 1 இயர் கம்ப்ளீட்டாக இருக்கணும். அப்படி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, இணைப்பு அனெக்சர் 1 கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து தமிழில் வந்து முழுமையாக பூர்த்தி செய்து அதோட சேர்த்து வந்து அனெக்சர் 2 அது வந்து செயற்பொறியாளர் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டையும் சேர்த்து உங்கள் கேட்டகரிக்கு தேவையான ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸோட நீங்கள் என்ன செய்யணும்னா, மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேணும். நீங்கள் வந்து ஈட் அப்ளிகேஷன் கொடுத்தாலே போதும், அவங்களே வந்து என்ன செய்வாங்கன்னா எஸ்சி ஆஃபீஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அப்படி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது என்றைக்கு தேதியில் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்களோ அந்த 3வது பாயிண்ட் பாருங்கள், கொடுக்கும்போது அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து கம்ப்யூட்டர் பட்டா, சிட்டா, அடங்கல், 4 எஃப்எம்பி, ரொம்ப முக்கியமாக அந்த எஃப்எம்பிலையும் அடங்கல்லையும் வந்து என்ன டைப் ஆஃப் கிணறு, அது வந்து ஓப்பன் வெல்லா இல்லை போர்வெல்லா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அந்த வருவாய் ஆவணங்களை வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து விஏஓவை கொடுத்துருவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்புறம் இந்த 2வது பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னதுக்கான வந்து ஒரு அண்டர்டேக்கிங் ஒன்று கொடுக்கணும். அதாவது தங்கள் பேரில் இந்த விவசாய மின்னிணைப்பு தற்போது விண்ணப்பிக்கும் கிணறு மற்றும் வேறு எந்த கிணறுக்கும் இதுவரை பெறப்படவில்லை என்றும் சுயநிலை திட்டத்தின் விண்ணப்பம் பதிவு செய்யப்படவில்லை என்றால் உறுதிமொழி சான்று வெள்ளைக்கதால் ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து இது என் பேரில் வந்து எந்த அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் கனெக்ஷனும் இல்லை, அதே மாதிரி நான் வந்து சுயநிதி திட்டம் அதாவது வந்து அத்தக்கல்லையோ ஆர்எஸ்எஃப்எஸ் ஸ்கீம் 10,000 வந்து அப்புறம் வந்து 25,000 50,000 ஸ்கீமில் எதுலேயுமே நான் இல்லை விண்ணப்பிக்கல அப்படி நான் விண்ணப்பம் செஞ்சுருந்தேன்னா அதை வந்து நான் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். சப்போஸ் வந்து உங்கள் பட்டா வந்து கூட்டு பட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து யார் பேரில் சர்வீஸ் வாங்குறீங்களோ அவங்க தவிர்த்து மற்றவங்க எல்லாமே வந்து என்ன செய்யணும்னா உங்கள் பிரதர் சிஸ்டரோ யாருக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் வாங்க விரும்பப்படுறீங்களோ அவங்க பேரில் மின்னிணைப்பு வழங்குறதுக்கு எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிறதுக்கான சம்மத மொழி உறுதிப்படுத்துகிற வந்து விஏஓ முன்னிலையில் வாங்கி அதையும் இது கூட அட்டாச் பண்ணணும். லாஸ்ட் பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் சுயநிதி திட்டத்தின் கீழே வந்து நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த விண்ணப்பத்தை வந்து நான் ரத்து செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான இது வந்து நீங்கள் இஇக்கு கொடுக்கணும். ஸோ இவ்வளோ இந்த சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்டு. இதுதான் ஒரு முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம். இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 350 ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி ஸ்கீமில் வந்து விரைவாக மின்னிணைப்பு பெறுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேரில் வந்து இந்த சர்வீஸ் இருக்கக்கூடாது. அது மாதிரி நீங்கள் வந்து நார்மல் ஸ்கீமில் பதிவு பண்ணி 1 இயர் கம்ப்ளீட்டாக இருக்கணும். இந்த 2 பாயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஒரு 25% ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன செய்யணும்னா வந்து சர்டிஃபிகேட்ஸ். நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி யார்கிட்ட வாங்கணுமோ அவங்கள்ட்ட வாங்கி சப்மிட் பண்ணணும். மறுபடியும் இங்கே ஒரு தடவை உங்களுக்கு வந்து ரீரைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து விடோ கேட்டகரி கீழமாக அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டோடைய டெத் சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து விடோனோ மறுமணம் செஞ்சுக்கல அப்படிங்கிற சர்டிஃபிகேட் யூஸ் இருப்பது தாசில்தார் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு அடுத்த எக்கனாமிக் கேள்வி பேக்வர்டு கிளாஸ் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வந்து நீங்கள் தாசில்தார்ட்டிருந்து வாங்கி சப்மிட் பண்ணணும். ஃபார் எஸ்டி கேட்டகரிக்கு வந்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஷுட் பி இஷ்யூட் பை ஆர்டிஓ, ஆர்டிஓ தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி தாசில்தார், அதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் கிணறு வந்து ஒரு மலைவாழ் மக்களால் தான் நிறுவப்பட்டது அப்படிங்கிறதுக்கான சற்றுகளும் அதில் நீங்கள் இதில் வர வருமானத்தின் மூலமாக தான் வந்து வாழ்க்கை நடத்துறீங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டு தாசில்தார்ட்டிருந்து வாங்கி கொடுக்கணும். ஃபார் இன்டர்கேஸ் மேரிட் பீப்புள் வந்து இன்டர்கேஸ் மேரிட் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் போத் பீப்புள் வந்து அட்டஸ்ட் பெய்த தாசில்தார், அப்புறம் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி தாசில்தார் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஃபார் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேட்டகரி அதாவது ஃபிசிக்கல் டிசேபிள் பீப்புளுக்கு வந்து டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட் தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து உங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி ஷுட் பி ஹையர் தன் தி 66%, அதாவது 66% அதுக்கு மேலேயும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள்.
ஃபார் பாராமிலிட்ரி அண்ட் எக்ஸ் பாராமிலிட்ரி பீப்புள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வித் ஃபோட்டோ இஷ்யூட் பை த கன்சென்டிங் கமாண்டிங் ஆஃபீஸர் ஆர் கேப்டனு, அவங்களுடைய சர்வீஸ் டீட்டெயில்ஸோடு சேர்த்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா வந்து இஇடிஐ சப்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் சர்விங் சோல்ஜர்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதே மாதிரி வந்து உங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வித் ஃபோட்டோ வந்து அட்டஸ்டட் பை த கமாண்டிங் ஆஃபீஸர், நீங்கள் வந்து டைரக்டர் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேர் போர்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். அவங்க இன்டர்ன்ஸ் அப்ளிகேஷனை வந்து எங்கள் எஸ்ஏஆர்ஏடி ஹெட் குவார்ட்டர்ஸில் சப்மிட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அனெக்சர் ஒன்றா ஃபில்அப் பண்ணி அது கூட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு அதோடு சேர்த்து நீங்கள் எந்த கிணறுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் கேட்குறீங்களோ அந்த கிணறுக்கான ரெவன்யூ டாக்குமெண்ட்ஸும், அதாவது வந்து பட்டா, கம்ப்யூட்டர் பட்டா, சிட்டா, அடங்கல், நான்கு மாலு, ரொம்ப முக்கியமாக அதில் என்ன செய்யணும்னா வந்து எஃப்எம்பிலையும் இதுலேயும் வந்து அடங்கல்லையும் வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் வெல் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கணும். இது வியூ மார்க் பண்ணி அவங்க அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் கோ ஓனராக இருந்தீங்கன்னா அதிலிருந்து யார் பேரில் நீங்கள் சர்வீஸ் வாங்கணும்னு போகிறீங்களோ அவங்க தவிர்த்து மற்றவங்க வந்து சர்வீஸ் வாங்க அவர் பேரில் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு எந்த ஆப்சேபனையும் இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வந்து சைன்டு பிஃபோர் விஏஓ நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இதாக சுயநிதி திட்டத்தின் கீழே வந்து விண்ணப்பம் செஞ்சுருந்தீங்களா, தக்கல அது ஆர்எஸ்எஃப்எஸ் ஸ்கீமில் வந்து நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய ப்ரையாரிட்டியை வந்து அதனுடைய சீனியாரிட்டியை வந்து நான் வந்து லூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை ஈட்ட கொடுக்கணும். இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஈட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எஸ்சி ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. எஸ்சி ஆஃபீஸ் இன்டர்ன்ஸ் என்ன செய்வாங்கன்னா எஸ்சிஆர்ஏடி சென்னைக்கு அனுப்புவாங்க. அங்கே தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் ஆகும், அங்கே தான் உங்கள் அப்ளிகேஷனுடைய சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் இந்த நீங்கள் மேற்கு சொல்லியிருக்க டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே எந்த வித ஸ்டாப்பேஜ் இல்லாமல் எந்த கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் உங்கள் அப்ளிகேஷன் சீக்கிரமாக ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகிடும். டிஎன்இபி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அங்கே தான் வந்து என்ன செய்வாங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை பதிவு பண்ணி உங்களுக்கு வந்து அந்த இயரில் வந்து சீனியாரிட்டி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எனக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் எந்த வித இதில் சொல்லியிருக்க மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் ப்ராப்பராக வாங்கி இது பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்லி ஒரு டூ மந்த்ஸில் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிடும். அவங்க வந்து அந்த பர்டிகுலர் இயரில் ரிசீவ் ஆகிற அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்னி பண்ணி அதை வந்து சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணி அந்த இயர் எண்டில் தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் ஆல்மோஸ்ட் 1 to 1.5 years வரைக்கும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் வர்றதுக்கான ஆணை வரலாம். அப்படி ஆர்டர் வரும்போது அந்த அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக அதை இன்டிமேட் பண்ணிடுவாங்க. அப்படி இன்டிமேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 90 days வந்து நான் மின்னிணைப்பு பெறுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ரெடினஸ் பதிவு பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ரெடினஸ் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 90 நாளில் வந்து என்ன செய்வாங்கன்னா சர்வீஸை ஃபிட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்கள் பக்கத்துலேயே போல் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்மரில் ரெகுலேஷன் இருக்குது, லோடு இருக்குது அப்படின்னா வந்து என்ன செய்வாங்கன்னா உடனே இது பண்ணிடுவாங்க. சப்போஸ் வந்து ஒரு போல் ஊண்டி கம்பி இழுத்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா வந்து ஒரு 60 days ஆகும் மேக்ஸ். இன்கேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 90 நாள் ஆகும். அதனால தான் மேக்ஸிமம் 90 நாள் ஆகும் அப்படின்னு. இதில் வந்து ரொம்ப பீப்புள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் கேட்டகரியில் தான் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. அவங்க யாருமே அதில் சொல்லியிருக்க மாதிரி தாசில்தார்ட்டையோ ஆர்டிஓட்டையோ வாங்குறது கிடையாது, ஒரு விஏஓட்டையோ டபிள்டி தாசில்தார்ட்டையோ வாங்கிட்டு வந்துருவாங்க. அதனால் இந்த இதில் சொல்லியிருக்கிறது மாதிரி என்ன கேட்டகரிக்கு வந்து என்ன சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணி அவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா டெஃபரெண்ட்டாக இந்த சர்டிஃபிகேட்டுடைய ஒரிஜினாலிட்டியை செக் பண்ணுறதுக்காக எஸ்சி ஆஃபீஸில் வந்து யார் இப்போ தாசில்தார்க்கோ ஆர்டிஓக்கோ வந்து லெட்டர் கம்யூனிகேட் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டுடைய ஒரிஜினாலிட்டியை செக் பண்ணுவாங்க. அதனால் எந்த ஃபோர்ஜரி எந்த இதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் இந்த கேட்டகரிக்கு எலிஜிபிள் அப்படின்னா மட்டும் இதை அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா ஸ்கீம் பற்றின தகவல் வந்து ஃபஸ்ட் நான் அந்த ஸ்கீம் பற்றி தெரிய வரும்போது நான் அதை பற்றி நெட்டில் தெரிஞ்சப்போ வந்து இந்த தகவலுமே வந்து இல்லை. நானே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கி கோத்ரூ பண்ணி ஆல்மோஸ்ட் டெக்னி ஒரு 3 வாரம் ஆச்சு இந்த தகவல் எல்லாம் திரட்டி அதை வந்து ஒரு கன்சைஸாக வந்து கொடுக்குறதுக்கு இது பண்ணுறதுக்கு. அதனால் வந்து டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.